அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு தொழிலில் இவர்தான் பாஸ் இவர்தான் மாஸ் யார் வேணாலும் எந்த தொழிலில் வேணாலும் பண்ணலாம் அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது எந்த தொழில் பண்ணனாலும் அந்த தொழிலில் நம்ம ஒரு டான் மாதிரி இருக்கிறது அந்த தொழிலில் நம்ம ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிறது அந்த தொழிலில் நம்ம அசைக்க முடியாத லெவலில் இருக்கிறது அப்படிங்கிறது என்பது எல்லோராலும் முடியாது ஆனால் சில பேர் அவங்க பார்க்குற துறையில் அவங்க தான் கிங்கு அவங்களுக்கு கீழே கை கட்டி வேலை செய்கிறதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க ஆளு அம்பு படைபழம் எல்லாமே இருக்கு ஆனால் அவர் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டா வசதியான ஆள்லாம் கிடையாது ஆரம்பத்தில் சின்ன லெவல்லேருந்து வந்தவர் தான் அப்படி சின்ன லெவல்லேருந்தே வந்தாலும் சரி அந்த தொழிலில் வந்து அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறு லெவலில் ஆரம்பித்த தொழிலில் உச்சாணி கும்பலை ஏறி உட்காந்து எல்லாத்தையும் வேலை வாங்கிகிட்டு இருக்கிற அந்த அமைப்பு அப்படிங்கிறது அதுதான் தொழிலில் பாஸ் அவர் தான் மாஸ் இது எப்படி அமையுது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே வந்து பிராப்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது நினச்சா எல்லாருமே வந்து எல்லா வேலையும் பண்ணிட முடியாது ஒருவருக்கு ஒரு தொழிலில் அவர் தான் உச்சத்தை தொடணும்னா அந்த கிரக அமைவுகள் சூழல்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லோரும் எல்லா தொழிலும் பண்ணலாம் எல்லா தொழிலும் ஜெயிச்சிட முடியுமா ஒருத்தருக்கு ஒரு தொழிலை ஜெயிக்கணும் அப்படின்னு அமைப்பு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சரி இது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும் பத்தாம் இடம்ங்கிறது தொழிலில் குறிக்கும் யாருக்கெல்லாம் பத்துக்குடையவன் லக்னத்தில் இருக்காரோ அவர் வந்து தொழிலில் எந்த தொழில் பண்ணினாலும் அவர் தான் மாஸ் அவர் தான் பாஸ் ஏன்னு கேட்டால் பத்தாம் இடம் தொழிலை குடிக்கும் அப்போ பத்துக்குடையவனே லக்னத்தில் இருக்கும்போது தொழில்கள் இவர் எந்த தொழிலை பண்ணாலும் அதில் முதன்மை பெறக்கூடிய அளவுக்கு இயற்கையாகவே இறைவன் இவருக்கு புரோகிராம் செய்து அனுப்பியிருக்கிறார் ஒயிட் காலர் ஜாப் தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரெலாம் அவர் கிடையாது பத்தாம் அதிபதி யாருக்கெல்லாம் லக்கணத்தில் இருக்கிறாரோ அவர் வந்து ஒயிட் காலர் ஒர்க்கு தான் கஷ்டப்படாமல் சொகுசாக வேலை பார்த்துட்டு போவார் வேலை பார்த்த மாதிரியும் தெரியாது ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் இதுக்கு என்ன காரணம் குடையவன் லக்கணத்தில் இருக்கிறது அப்போ இது எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அமைப்பு எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது அவர் ஜாதகத்தில் என்ன அமைவு இருக்கோ அதை பொறுத்து இருக்குது இப்போது இவர் சொந்த ஊரில் வேலை பார்ப்பாரா இல்லை வெளியூர் போய் வேலை பார்ப்பார்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பத்துக்குடையவன் என்ன சாரம் வாங்கியிருக்காரோ அதை பொறுத்து இவர் வேலை அமையும் இப்போ உதாரணத்துக்கு பத்துக்குடையவன் நாலு குடையவன் சாரம் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாலாம் படங்குது உள்ளூர் வீடு சொந்த வீடு அப்போ அவர் வீட்டிலேருந்து தொழில் பார்ப்பார் அப்புடின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருந்த இருந்து ஃபோன் மூலியமாகவே எல்லாத்தையும் வேலை பேசி காரியத்தை முடிச்சுடுவார் இதுக்கு என்ன காரணம் அவர் ஜாதக அமைப்பு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தொழிலில் பாஸ் தொழிலில் மாஸ் அப்போது இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் கிடைக்காது ஜாதகத்தில் அவர்கள் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்